வேந்தரின் ஒரு நாள் உருப்பொழுது இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன் முதலில் செய்திகள் காவிரி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடிவு வரும் இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நீர்மூழ்கி கப்பல் ரகசியம் கசிந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தகவல் காஜி அலி தர்காவில் பெண்களும் வழிபாடு நடத்தலாம் மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைப்பு சசிகலா புஷ்பாவை ஆறு வாரத்திற்கு கைது செய்ய தடை முன்ஜாமீன் வழக்கில் நேரில் ஆஜராக உத்தரவு காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடகாவிற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வரும் இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கடந்த ஜூன் ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை தமிழகத்திற்கு உடனடியாக திறந்துவிட வலியுறுத்தி தமிழக அரசு இடைக்கால மனுவை தாக்கல் செய்தது இதனை அவசர வழக்காக விசாரிக்குமாறு தமிழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு வரும் இரண்டாம் தேதி விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பலின் ரகசியங்கள் கசிந்தது தொடர்பாக விசாரணை நடத்த கப்பற்படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்காக டி சி எஸ் என் என்ற பிரான்ஸ் நிறுவனம் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டித்தருவது பற்றி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக மிகவும் ரகசியமான ஆவணங்கள் ஆஸ்திரேலிய இணையதளத்தில் அண்மையில் வெளியானது இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் நீர்மூழ்கி கப்பலின் ரகசியங்கள் கசிந்தது உண்மை என தெரிவித்தார் ரகசியங்கள் வெளியான நீர்மூழ்கி கப்பல் கடலில் சோதனை செய்து பார்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ரகசியங்கள் வெளியானது தொடர்பாக கப்பற்படை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரான்ஸ் நாட்டு தளவாடங்களை புறக்கணிப்பது தொடர்பாக பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என்றும் மனோகர் பாரிக்கர் குறிப்பிட்டார் The security aspect for which is a top priority for us. So, we have put up a team in place and they are going into the details, assuming that the leak has taken place. The second aspect is the contractual obligation and proper information. Yeah. That we have asked, we are waiting for the uh, reply from them. Let the reply come. மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்காவில் பெண்களும் வழிபாடு நடத்த அனுமதி அளித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மும்பை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான பொதுநல வழக்கை நூர்ஜஹான் நியாஜ் ஜாகியா சோமன் ஆகியோர் தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கில் மகாராஷ்டிரா அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தர்காவிற்குள் நுழைய பெண்களுக்கு தடை விதிக்க தர்கா நிர்வாகத்திற்கு உரிமை இல்லை என தெரிவித்திருந்தது தொழுகை நடத்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு முழு உரிமை உள்ளது என்றும் நிர்வாகத்தின் தடை பாலின சமநிலையை மீறுவதாகும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை விசாரித்த நீதிமன்றம் ஹாஜி அலி தர்காவில் ஆண்களுடன் இணைந்து பெண்களும் வழிபாடு நடத்தலாம் என தீர்ப்பளித்துள்ளது தடை விதிப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் தர்காவில் பெண்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது தீர்ப்பு பற்றி கருத்து தெரிவித்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்த நூர்ஜஹான் நியாஜ் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை பெண்கள் தர்காவிற்குள் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் और इससे महिलाओं को न्याय मिलने की एक प्रक्रिया की शुरुआत हुई है और मुझे बहुत खुशी है ऐतिहासिक जजमेंट है इससे महिलाओं के अधिकारों की दिशा में एक बहुत बड़ा कदम भारत के डेमोक्रेसी में उठाया गया है और हम मुझे बहुत बहुत खुशी है अली दरगाह का जो निर्णय है ये बहुत ऐतिहासिक निर्णय है महिलाओं को जो हक और अधिकार मिलना चाहिए था हाईकोर्ट के निर्णय का हम स्वागत करते हैं और ये महिलाओं की बहुत बड़ी जीत है उसका आदर्श लेके जो है वो शबरीमाला मंदिर में मंदिर ने तुरंत महिलाओं को अंदर छोड़ने के लिए अधिकार है वो किसी ने नहीं छीनना चाहिए और हम वहाँ पे भी प्रवेश करेंगे இதனிடையே தர்கா நிர்வாகம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து ஆறு வாரத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்துள்ளது தர்கா நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவை ஆறு வாரத்திற்கு கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் வீட்டில் வேலை செய்த இரண்டு பெண்கள் அளித்த பாலியல் புகாரில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது முன்ஜாமீன் கோரிய சசிகலா புஷ்பா நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனையடுத்து முன்ஜாமீன் மனு மீதான விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்களிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் சசிகலா புஷ்பா மனு தாக்கல் செய்தார் விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சசிகலா புஷ்பா நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டது மேலும் நேரில் ஆஜராக விளக்களிக்க கோரிய மனுவையும் நிராகரித்தது சசிகலா புஷ்பா மற்றும் அவரது குடும்பத்தினரை ஆறு வார காலத்திற்கு கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது காசநோயால் உயிரிழந்த மனைவியின் உடலை பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அவருடைய கணவரை சுமந்து சென்ற சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் காலகண்டி பகுதியைச் சேர்ந்த தனாமஜியின் மனைவி அமாங் தேவி சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனாமஜியின் வீட்டிற்கு மனைவியின் சடலத்தை கொண்டு செல்ல அமரர் ஊர்தி வாகன வசதி எதையும் செய்து தர மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துவிட்டது இதனால் வாடகைக்கு வாகனத்தை அமர்த்தக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத நிலையில் தனாமஜி தனது மனைவியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு பனிரண்டு வயது மகளுடன் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்றார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் நவீன் பட்நாயக் மருத்துவமனையில் இருந்து உடல்களை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வசதி அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் And uh, we're making a thorough inquiry into it. And whoever's found responsible, stringent action will be taken. I know it's most distressing, and we'll see it's not repeated. We've started an ambulance service to bring uh, dead bodies where they're required. உள்ளாட்சி தேர்தலுக்கான திருத்தப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சீதாராமன் கூறியுள்ளார் தமிழக உள்ளாட்சி தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளது தமிழக தேர்தல் ஆணையம் இதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்ட அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அலுவலர்கள் ஆலோசனைக் கூட்டம் கோயம்புத்தூரில் இன்று நடைபெற்றது இதில் தலைமை தேர்தல் ஆணையர் சீதாராமன் கலந்து கொண்டார் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசியவர் தேசிய வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இந்திய தேர்தல் ஆணையம் அளிக்கும் திருத்த வரைவு வாக்காளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் அது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட விஷயம் அல்ல இருப்பினும் இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு நெருப் என்ற புறகாரம் கொடுத்துருக்குது அதில் வந்து இறந்து போன வாக்காளர்களை நீக்குவது ஸ்விஃப்ட் ஓட்டர்ஸு அதை டீடியூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக நீக்குவது என்ற பணிகளை அவர் செய்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள் அவர்கள் டிராஃப்ட்ரோல் வெளியிடவிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இமயமலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கங்கை யமுனை உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதன் காரணமாகவும் தொடர் கனமழையாலும் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன அலகாபாத் மிர்சாபூர் பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை படகுகள் மூலம் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர் மூன்றடி உயரத்திற்கு வெள்ள நீர் ஓடுவதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது இதேபோல் மேற்கு வங்க மாநிலம் மிட்னாப்பூரில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் பீகார் மாநிலத்தில் பாட்னா வைசாலி உள்பட இருபதுக்கும் அதிகமான மாவட்டங்கள் வெள்ளத்தால் நிலைகுலைந்து போயுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் மத்திய மேற்கு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திராவை ஒட்டியுள்ள பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக தெரிவித்தாா் இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் நேரத்தில் ஏற்காட்டில் எழுபது மில்லி மீட்டரும் கோவிலில் ஐம்பது மில்லி மீட்டரும் மழை பதிவாகி இருப்பதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார் மத்திய மேற்கு வடக்கு ஆந்திர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வட தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சிறுவாணையின் குறுக்கே அணை கட்ட முயற்சி தமிழக அரசு தடுத்து நிறுத்த வைகோ கோரிக்கை விவரம் விளம்பர குறுக்கே அணை கட்டும் கேரளத்தின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் மதிமுக மகளிரணி நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக வல்லுநர் குழு ஆய்வு நடத்த கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதுபற்றி தமிழக அரசிடம் கருத்து எதுவும் கேட்காமல் அனுமதி அளித்தது துரோகம் எனவும் வைகோ சுட்டிக்காட்டினார் சிறுவானியில் அணை கட்டினால் தமிழகத்தின் மூன்று மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறிய வைகோ இது தொடர்பாக தமிழக அரசு இன்னும் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் சிறுபாணி ஆற்று தண்ணீர் பவானி தண்ணீரோடு கலந்து பில்லூர் அணை கட்டுக்கு வருகிற பொழுது கோயம்புத்தூர் நகரத்துக்கு மக்களுக்கு அதிலேதான் குடித கிடைக்கிறது பவானி பகுதியிலே பாசனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது நீங்க எப்படி தமிழ்நாடு அரசினுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிடாம நீங்க எப்படி ஒப்புதல் கொடுத்தீங்க மத்திய சர்க்கார்ல இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக முயல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது என்று மத்திய சர்க்காரையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவது மற்றும் உறுதித்தன்மை குறித்து துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் தேனி மதுரை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களின் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமான முல்லைப் பெரியாறு அணையில் நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீர் தேக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து அணையின் உறுதித்தன்மையை கண்காணிக்கும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக பி ஆர் கே பிள்ளை தலைமையில் அமைக்கப்பட்ட மூவர் குழுவிற்கு உதவியாக மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் கிரிஷ் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியமாக உள்ள நிலையில் இன்று அங்கு வந்த துணைக்குழுவினர் மழைப்பதிவு நீர்வரத்து நீர் கசிவு உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு நடத்தினர் இதைத் தொடர்ந்து குமுளியில் உள்ள அலுவலகத்தில் ஐவர் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் ஆய்வு மேற்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆர் முத்துக்குமாரசுவாமி நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த ஏ எல் சோமயாஜி தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார் பதவி விலகல் கடிதத்தை அவர் தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து ஆர் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாம் தேதி கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக மணிசங்கர் ஐயாதுரை எஸ் டி எஸ் மூர்த்தி ஆகியோரும் அரசு லீடராக எம் கே சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளது நினைவு கூறத்தக்கது பவானிசாகர் மற்றும் சிறுவாணி அணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அட்டப்பாடி என்ற இடத்தில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய விவசாயிகள் கேரள அரசு தடுப்பணை கட்டினால் பவானி ஆற்றிற்கு வரும் தண்ணீர் முற்றிலும் தடைப்படும் என்றனர் சிறுவானியை நம்பியுள்ள கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்பதால் தமிழக அரசு விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கேரளத்தின் தடுப்பணை கட்டும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர் இந்த அணை கட்டப்படுவது என்பது சிறுவாணி ஆற்றிற்கும் இணைப்பு பவானி ஆற்று பாசனத்திற்கும் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு இதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்று நாங்கள் இது குறித்து தமிழக அரசு மத்திய அரசும் ஒரு தீவிர கவனம் செலுத்தி இந்த விவசாயிகளுடைய அச்சத்தையும் பொதுமக்களுடைய அச்சத்தையும் தவிர்க்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் அரியலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை முன்னதாகவே மூடியதால் சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய விவசாயிகள் மாவட்டத்தில் இயங்கி வந்த இருபத்தெட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை முன்கூட்டியே மூடிவிட்டதால் தனியாரிடம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறினர் தமிழக அரசிடம் கூடுதல் நிதி பெற்று ஏரி குளங்களை தூர்வார வேண்டுமென்று வலியுறுத்திய விவசாயிகள் நன்சை மற்றும் மானாவரி பயிர் சாகுபடி தொடங்கி உள்ளதால் தட்டுப்பாடின்றி உரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இன்று வரை திறக்காத காரணத்தால் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை சுமார் விவசாயிகளுக்கு இரண்டு ஒன்றியங்களிலும் கிணறு மூலம் கோடை நிலவு நட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஐந்தில் இருந்து ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த இருபத்தி எட்டு நெல் கொள்முதல் நிலையங்களையும் அரியலூர் மாவட்டத்தில் திறந்து செயல்பட வேண்டும் இந்த பகுதியினுடைய குடிநீரை பற்றாக்குறை போக்குவதற்கு கூடுதலாக இந்த மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் பிரச்சனையும் கால்நடைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கப்பட வேண்டும் அதேபோல ஏரி குளங்களை உடனடியாக தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும் தருமபுரியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் கை துப்பாக்கியை காட்டி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தலைமையில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் தனது பாதுகாப்பிற்காக வைத்துள்ள கை துப்பாக்கி உரிமம் புதுப்பிக்கப்படாமல் உள்ளதாக கூறினார் பல முறை மனு அளித்தும் இதுவரை உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இருப்பதால் துப்பாக்கியை மாவட்ட நிர்வாகமே வைத்துக் கொள்ளட்டும் என்று ஆவேசமாக பேசினார் துப்பாக்கியை தூக்கி காட்டி அவர் பேசியதால் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அச்சமடைந்தனர் பின்னர் அலுவலர்களின் அறிவுறுத்தலின் பேரில் முல்லைவேந்தன் துப்பாக்கியை கீழே வைத்த பின்னரே அவர்கள் நிம்மதியடைந்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் அதிகமான விவசாய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டத்தை இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் கூலியை முறையாக வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து முழக்கமிட்ட தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட பேரணியாக புறப்பட்டனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் சாலையில் தொழிலாளர்கள் மறியல்

விழுப்புரம் அருகே முதியோர் ஓய்வூதியம் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி தனியார் வங்கியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விழுப்புரம் அருகே ஆரியூர் சாரிமேடு கிராமங்கள் உள்ளன இங்குள்ள விழுப்புரம் நேரு வீதியில் உள்ள தனியார் வங்கியில் முதியோர் ஓய்வூதிய பணம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுபவர்களின் ஊதியம் போன்றவை கணக்கில் வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த ஓய்வூதியமும் நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியமும் கடந்த ஏழு ஆண்டுகளாக முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறி கிராம மக்கள் இன்று வங்கியை முற்றுகையிட்டனர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் நடத்திய அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது தனியார் வங்கி திடீரென முற்றுகையிடப்பட்டதால் அங்கு சிறிது நேரம்

காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் ஓட்ட தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகின்றது தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு ஏழாயிரம் கனடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் பனிரெண்டாயிரம் கனடியாக உயர்ந்துள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது மேலும் அதிகரிக்கும் என்பதால் சுற்றுலாப் பயணிகள் பரிகல் சவாரி செய்ய தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது அருகே பொதுப்பாதையை ஆக்கிரமித்துள்ளோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் திண்டிவனத்தை அடுத்துள்ள பாலப்பட்டு கிராமத்தில் உள்ள பொது வழியில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடிசை போட்டு வசித்து வருகின்றனர் இதனால் அந்த பாதையை பயன்படுத்தும் ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் இருளர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து பொதுப்பாதையை மீட்டுத் தர வேண்டும் என்று அவர்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் உடனடி நடவடிக்கை தேவை என்று அவர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் போறதுக்கு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு வழி இல்லாம எதுவுமே செய்யறதுக்கு இல்லாம எங்களுக்கு வந்து இடத்துலாம் இருக்காங்க அந்த இடத்துல வழியில நெடுக்க ஒரு வீடுன்றதை இப்ப பத்து வீடு ஆக்கிட்டாங்க வந்து அவங்களுக்கு வந்து தனியா இடம் ஒதுக்கணும் எங்களுக்கு அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுக்கணும் சார் எங்களுக்கு வந்து பொது வழிங்க அது சுடுகாட்டு பாதைக்கு போறது அதான் வழிங்க விவசாயம் பண்றவங்க பேரணியில இருந்து வரவங்களும் நெடியிலிருந்து வரவங்களுக்கு அதான் வழிங்க அது பொதுமக்கள் வந்தவங்க ஆக்கிரமி பண்ணிட்டு எங்களுக்கு போகாத அளவுக்கு இடைஞ்சல் பண்றாங்க அது அவங்களுக்கு மாற்று வழி இடம் கொடுத்துட்டு எங்களுக்கு அந்த வழி சீர் பண்ணி கொடுக்கும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவிற்காக பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நடைபயணமாக வந்த வண்ணம் உள்ளனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது என அழைக்கப்படக்கூடிய பெருமை பெற்ற இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா வரும் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இந்த திருவிழாவில் பங்கேற்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நூறு கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்த வண்ணம் உள்ளனர் ஒரு சமூகமாக நாங்கள் போகிறோம் இதில் வந்து பணக்காரன் ஏழைங்க எந்த வித்தியாசமும் நாங்கள் உணர்றதே இல்லை ஒரே எங்களுடைய குறிக்கோள் மாதாவை போய் பார்க்கறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் எங்களை எல்லா காரியங்களும் விட்டுட்டு இந்த பிரயாணத்தை நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் கோயிலேருந்து ஒரே சமூகமாக இப்போ கொஞ்சம் காலமாக தான் முஸ்லீம் சகோதரெலாம் எங்களோட வராங்க நாங்கள்லாம் ஒற்றுமையோட சமாதானத்தோடு தான் போயிட்டு வரோம் எல்லோரும் அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளை அம்மா கிட்ட வச்சு அம்மாவுடைய தயவுல எல்லாம் பெற்றுக்கின்னு சந்தோஷமாக பொலிவியா அமைச்சர் அடித்து கொலை சுரங்க தொழிலாளர்கள் நூறு பேர் கைது விவரம் விளம்பரடை பிறகு காவல் நிலையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த ஒன்பது பேர் பலியானார்கள் தென்கிழக்கு துருக்கியில் உள்ள சிசுரே காவல் நிலைய தலைமையகத்தின் மீது கார் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தினர் இந்த சம்பவத்தின் போது அங்கு பணியில் இருந்த காவல்துறையைச் சேர்ந்த ஒன்பது பேர் பலியானார்கள் முப்பதுக்கும் அதிகமானோர் காயமுற்றனர் இதனையடுத்து காவல்துறை தலைமையகத்தை பாதுகாப்பு படையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் கார் வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பொலிவியா நாட்டு உள்துறை இணை அமைச்சர் அந்நாட்டு சுரங்க தொழிலாளர்களால் அடித்துக் கொல்லப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பொலிவியா நாட்டின் சுரங்க தொழிலாளர்கள் அதிக சலுகைகள் கேட்டு கடந்த சில நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைநகர் லாபாசுக்கு தெற்கே பாண்ட்ரே பகுதியில் சாலை தடையையும் அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்நிலையில் பொலிவியா நாட்டு உள்துறை அமைச்சர் டோரல்போ இலானஸ் அவர்களுடன் பேச பகுதிக்கு சென்றார் அவரையும் அவரது மெய்காப்பாளரையும் கடத்திச் சென்ற சுரங்க தொழிலாளர்கள் அமைச்சரை அடித்து கொலை செய்தனர் இதையடுத்து காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுரங்க தொழிலாளர்கள் இருவர் பலியானார்கள் அமைச்சரின் இந்த படுகொலையை பொலிவியா முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக இதுவரை நூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமைச்சர் ரோடல்போ படுகொலைக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பொலிவியா அதிபர் ஈவா மிரால்ஸ் இது கோழைத்தனமான செயல் என்று கொலையை கண்டித்துள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் லோசான் நகரில் நடந்த மீட்டர் ஓட்டப்போட்டியில் ஜமைகா வீராங்கனை முதலிடம் பெற்றார் லோசான் நகரில் டைமண்ட் லீக் தடகள போட்டி நடந்து வருகிறது அதில் ரியோ ஒலிம்பிக் மகளிர் மீட்டர் மீட்டர் போட்டிகளில் தங்கம் வென்ற வீராங்கனை கலந்து கொண்டார் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் பத்து புள்ளி ஏழு எட்டு நொடிகளில் ஓடி அவர் முதலிடம் பிடித்தார் ஆடவருக்கான நூற்று பத்து மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வீரரான ஜமைக்கா நாட்டின் ஒமர் மெக்லியோட் அதிர்ச்சி தூள்வடைந்தார் வெள்ளி வென்ற வீரரான ஸ்பெயின் நாட்டின் ஆலண்டோ மெக்லியோட்டை தோற்கடித்து அதிர்ச்சி அளித்தார் ஆடவருக்கான நூறு மீட்டர் போட்டியில் ஜமைக்காவின் சாதனை வீரர் ஹுசைன் போல் பங்கேற்காத நிலையில் ஜமைக்கா நாட்டின் மற்றொரு வீரரான அசபா பவல் வெற்றி வாக்கை சூடினார் மீண்டும் செய்திகள் காவிரி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடிவு வரும் இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நீர்மூழ்கி கப்பல் ரகசியம் கசிந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தகவல் ஹாஜி அலிதர்காவில் பெண்களும் வழிபாடு நடத்தலாம் மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைப்பு சசிகலா புஷ்பாவை ஆறு வாரத்திற்கு கைது செய்ய தடை ஒன்றாமின் வழக்கில் நேரில் ஆஜராக உத்தரவு இதுடன் வேந்தரின் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கனுரங்கும் வேலை இரவு செய்திகளை சந்திப்போம் வணக்கம்